நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளப்பில் கழுதாவல் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம் ஸோ இந்த ஊர் ஊரில் வந்து அந்த பக்கம் கடல் இந்த பக்கம் ஆறு ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்குது இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா பாருங்கள் இதுக்காக தான் அதாவது வெத்திலை விலையும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க கழுதாவில் ஸோ அந்த வெத்திலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சாதாரணமாக மார்க்கெட்டில் போய்ட்டு வேண்டி சாப்பிடுவோம் அண்ட் கோயிலுக்கெல்லாம் வேண்டி கொடுப்போம் பட் இதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியாது இன்னும் எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதை எப்படி பயிர் செய்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை பண்ண சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா முதலில் பண்ணுங்க அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆஹா அடி வர பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே பச்சை பசுன்னே செம்மையாக இருக்குங்க அண்ட் இந்த இடத்தை சுற்றி ஏதோ ஒரு நம்மளுக்கே புரியாத ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் என்ன சொன்னால் இந்த பிளைஸில் சுற்றி குருவிங்களோட சத்தம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் அண்ட் எப்போ பார்த்தாலும் இந்த இடம் வந்து ஒரு குளிர்ச்சியாகவே இருக்கும் என்ன சொன்னால் வளர்ச்சி மரங்களும் இருக்கும் அண்ட் வந்து இதுக்கு ரெண்டு நேரம் வந்து தண்ணி அடிப்பாங்களாம் ஸோ அந்த தண்ணி வந்து இதிலோட ஈரப்பதம் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ குளிராகவும் இருக்கும் ஐயா இப்போது வாழை நேரம் கிழிச்சிட்ருக்காரு எதுக்குன்னு நானும் கேட்டேன் இந்த வாழை நேரம் வச்சு தான் அவங்க வந்து இந்த கொடியை வந்து கட்டுவாங்களாம் ஐயா கிழிக்கிற அந்த ஸ்டைலையை வந்து ஒரு ஒரு தண்ணி ஸ்டைலுங்க அப்படியே கிழிச்சிட்டு அதை வந்து இடுப்பில் சொருவி என்ன சொன்னால் இடுப்பில் சொருவிட்டு தானே அதை வந்து அவங்க கட்டிட்டு போவாங்களாம் தான் அந்த ஒவ்வொரு இந்த வெற்றில கொடியை வந்து இந்த மிலார்களில் வந்து கட்டி விடுவாங்களாம் மேலே மேலே வளர்ந்து போனதுக்கப்புறமா ஒவ்வொண்டா வந்து அதை அப்படியே கட்டி கட்டிட்டு போனால் தான் அது அப்படியே போய்ட்டுருக்குமா ஏன் இதால் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து அது பிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமா என்ன சொன்னால் கொடியை வந்து மாற்றி விடணும் இறக்கி விடணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் கையால் வந்து சிம்பிளாக வந்து பிச்சு விடலாமா அதனால் கயிறெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஒன்று இந்த வாழை நார் அப்படின்னு ஒன்று சொன்னால் இந்த ஆத்தோரங்களில் இருக்க சாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சாப்பில் இருக்கிற அந்த நாரெல்லாம் கட்டுவாங்க ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றத்தில் தான் கட்டுவாங்களாம் இது போது எப்படி ஆயினு பண்ணிட்டு இருக்கா கிள்ளி எடுதா எப்படி 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 ஆ ஆ காட்டுங்க கிள்ளிக்காட்டுங்க ஓகே 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 சரி 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 மேலே ஃபுல்லாக அந்த காஞ்சி மாதிரி இருக்க தானே அதை தான் அந்த மிலாரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி அதாவது இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அலம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாந்தா திக்கோடு அந்த சைட்லேருந்து அந்த கொண்டு இதை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அலம்பல் ஸோ இதை கொண்டு வர்றது இது வந்து பெரும்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட எப்படி பார்த்தாலும் சரி இந்த இது இதோட அழகு வந்து தனி அழகு தாங்க மேலேருந்து பார்த்தாலும் சரி இருந்து பார்த்தாலும் சரி இதோட அழகு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அவ்வளோ அழகாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம இந்த தோட்டத்தோட ஒரு தான் அவர் ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்டையும் நம்ம இதை பற்றி கேட்டுக்கலாம் வணக்கம் ஐயா ஆ சொல்லுங்கள் உங்களோடய பேர் என்னையா ஜவராஜா இது யாரோட தோட்டம் நம்ம உங்களோட தோட்டம் தானா எத்தனை வருஷமாக இந்த தோட்டத்தை செய்கிறீங்க நாங்கள் இப்போ முப்பது வருஷம் செய்யலாம் முப்பது வருஷமாக செய்கிறீங்க செய்யலாம் ம் ஓகே இது வந்து இப்போ எப்படி செய்கிறீங்க இப்படி தான் இப்போ அடுத்து இதே மாதிரி பறவை போட்டு சமனா திரும்ப நாட்டுவோம் ஆ நாட்டி

ஆனால் பற்றி சப்பா ஆக்களுங்க புத்துணும் இருக்கு இருக்கு சப்பா ஆக்களுங்க இருக்கு நம்ம இதை கொண்டு சொல்றது ஆனால் இதுல என்ன நன்மை இருக்கு சாப்பிட்றதுல எதாச்சும் நன்மை இருக்கு நன்மை இருக்கு இப்போ பாய் நாத்தம் எல்லாம் இல்லை தாகும் எல்லாம் எல்லாம் இல்லை வேற சில நன்மையிலும் இருக்கி கெட்டதும் இருக்கி அப்படியா இப்போ இந்த பெத்திலைக்கு ஏதாச்சும் நோய்கள் வருமா இப்போ என்ன நோய் வரும் அவியல் நோய் வரும் அவியல் அழுகல் அழுகல்

இப்போ கழுதாவையை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து வெத்தலை தோட்டம் தான் செய்கிறாங்க இப்போ இங்க கிட்டத்தட்ட வெத்தலை தோட்டம் இருக்கும் இங்கே வந்துட்டு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் வெத்தலை தோட்டம் அதாவது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பேர் போன ஒரு இடம் சொன்னால் கழுதாவில் தான் வேஸ்ட்டு ஆமா இங்கே பக்கம் பேர் எந்தெந்த ஊரில் வந்து வெத்தலை தோட்டம் செய்வாங்க கொஞ்சம்

அந்த டைம்ல பேயண்டலாம் சொல்வாங்க அப்படி அது அது உண்மை கூட்டிட்டு வர போய் குட்டி நேர்தொல்ல எலிபி பிடிச்சோம் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு சோட்டம் இருக்கறடா போய் நீ நேர்தொல்ல வாரி வந்து சொல்லி போட்டு போனா அது பேய் வந்து குட்டி என்ன இது வந்து

அப்போ அந்த காலத்துலவே கொட்டு கொட்டு வஜ்ஜி வஜ்ஜி அப்படியே ஏற்றி ஏற்றி செஞ்சிருக்காங்கட்டா அதில் அதில் நாங்கள் வாங்கிக்கிறாங்க அதுதான் என்ன அதுக்கு பிறகுது அந்த திரவு மாதிரி செஞ்சு கொடுத்தால ஓ கொடுத்தல சரி கொஞ்ச நாளைக்கு வந்தா வாடறோம் அந்த இ இங்க வந்து வெத்தில உண்டாகிறதுக்கான வரலாறுனு சொல்லிருக்காங்க இப்படி இங்க வந்தது வெத்தல ஓ எப்படி வந்துட்டாங்கன்னு தெரியல தெரியாது ஆட்களுக்கு தான் தெரியும் ரெண்டு சொன்னா இங்க இந்த ஓளோ பகுதியலயே கட கடலாம் தான் நான் பாக்குறேன் இந்த கிழக்கு மாளதிலே இவ்வளவு ஊர்லயே இதே இதே நிலம் இருந்தாலும் ஆனா வெத்திலுக்கு பேர் போனவும் வெத்தல அதிகம் விளைிற இடமும்

ஐநூறுவா சம்பளம் தருவாங்க அது உங்களுக்கு குடும்பத்தை காணுமா அது இப்ப இங்க சரி 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 அதுக்குள்ள நாங்க கொஞ்சம் தண்ணியும் பாக்குறேன்டா ஐயோ தண்ணியும் பாக்குறது ஐயா இங்க அதுதான் காணும் இப்ப இங்க இதுக்கும் தண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் தண்ணி பாக்கு மேலே போறதா கட்டாய வேணும் 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 அது உண்மைதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த குடும்ப பொருத்தத்தை கொஞ்சம் போகாட்டுறதுக்கு கொஞ்சம் மருந்து எடுத்தா தான் உங்களுக்கு சரி 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 சரிதான் அப்ப எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு இதுல எங்களுக்கு இப்போ வயதா இருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெய்வம் வந்து இந்த வெத்துலதான் இதுக்கு நாளுக்கு நாள் செய்யுங்களா வருஷத்துல ஒரு வாட்டி இதுக்கு ஏதாச்சும் பூஜைகள் அப்படி ஏதாச்சும் அப்படி இல்லை என்ன விசேஷத்துக்கும் எடுப்பாங்க விசேஷம் இவங்க இல்லன்னு சொன்னா இதோட ஆணிபியர் கூட இன்னேரும் இல்லாம போயிருக்கு இவங்கதான் அவங்க சந்ததி சந்ததியா காப்பாத்திட்டு வரீங்க சரி சதவீதம் அது அப்போ வெத்தில இவ்வளவு நன்மை இருக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வெத்திலை இன்றைக்கு நான் தோட்டம் இது இது வீடியோ எடுக்க வந்ததுக்கான காரணம் நானும் இந்த ஊரில் கொஞ்ச காலம் வளர்ந்துடேன் சின்ன வயசுல அதாவது ஜுத்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து இங்கே தான் இருந்தாங்க போடியார்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பக்கத்தில் போடியார் தான் அங்கேதான் இருந்து நாங்கள் அங்கே தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அங்கே தான் இருந்து வளர்ந்து அப்போ அதனால நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது வேற ஊருங்கிறதால அவ்வளவா தெரியாது இப்போ அண்மையில் கூட இந்த ஊர் வந்து சொன்னதா சொல்லி என்னோட நண்பன் தான் சொல்லிருந்தான் இத பத்தி சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியணும் அப்ப இத பத்தி வீடியோ செஞ்சு போடு அப்படின்னு சொன்னதால தான் நான் இங்க வந்தேன் ஆனா உண்மையில வந்து உங்களுக்கு பின்னால் கஷ்டங்கள் இருக்கு காலையில எத்தனை மணிக்கு நீங்க தோட்டத்துக்கு வரணும் நாளை இveri நாலு மணிக்கு வந்து நான் நாலு மணிக்கு வந்து இப்போ இங்க ஒரு வெத்தல இருக்கு இந்த வெத்தல இது நடுவால வந்து வெள்ளை மாதிரி ஒரு கோடு வருது அப்ப எதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க என்ன வெத்தலையா சந்திரன் சந்தன சொல்லுவாங்க சந்தனம் பூஜை நான் போல இருக்கு பாருங்க சந்தனம் பூஜா இதே வெத்திரக்காரர்களுக்கு நாங்க பிட் பதுக்கு கொடுக்குறோம் நாங்கள் அது கொடுக்குறல கொடுத்து கொடுத்து மாதிரி சரி வராது இது கோயில்களுக்கும் அது அதிகமாக கோயிலுக்கு தான் கொடுக்குறேன் நாங்க மட்டும் கோயிலுக்கு மட்டும் தான் கொடுப்போம் வேறு ஒன்றுக்கும் நாங்கள் கொடுக்க

ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெத்தில வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து ஒரு மேட்டில் தான் நிற்கிறேன் இந்த மேட்டில் தான் ஆரம்பத்தில் செஞ்சுருந்தாங்க பட் இப்போ வந்து அதுக்கு கீழே பதிச்சு தான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளாம் மார்க்கெட்டில் வெத்திலையை சாதாரணமாக பார்த்துட்டு காசு கொடுத்து வேண்டிட்டு போயிடுவோம் ஸோ அதுக்கு பின்னால் இப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அண்ட் இந்த ப்ளைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பட் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த இடம் இப்படி தான் இருக்குது அண்டு சுற்றி பார்க்குற இடம்லாம் வந்து வெத்திலத்தோடு தான் நாங்கள் வந்து எங்கடா வீடியோ கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு கடந்த வந்தோம் பட் வந்த ரோடு முழுக்க வந்து அதாவது திரும்புகிற திசையெல்லாம் கண்வெடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே திரும்புகிற திசையெல்லாம் வந்துட்டு எல்லா பக்கத்தில் வந்து வெத்தில பயிர் செஞ்சுருக்காங்க ஸோ வந்து கழுதாவலியில் வந்து ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வெத்தில அதுதான் நிறைய பேர் இங்கே வாழ வச்சிட்ருக்கு ஸோ ஒரு பொன் விளையும் பூமி என்ற மாதிரி இந்த வெத்தில விளையும் பூமி தான் கழுதாவலில் ஓகே வெத்திலை பற்றி உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம் வந்து ஒரு சுவாரிசு மிக்க அண்ட் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படி நம்புகிறோம் கையில் வெத்தில் பறிச்சு வச்சுருக்காரு கொண்டு வரத்துக்கு ஃப்ரெஷ் வெத்தில் தான் ஆமாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி வெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய் பாய்